பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க பள்ளி அறையில் நேரத்துக்கு போகிறாங்க. கரெக்டாக யூனிஃபார்ம்லாம் இப்போலாம் ரொம்ப நீட்டாக போகிறாங்க பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன். எல்லா புக்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்லேயும் அப்பா அம்மாவும் எவ்வளோ பிரயாசப்படணுமோ அவ்வளோ பிரயாசப்பட்டு, பள்ளிக்கூடத்தில் வாதியார் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ, வீட்டில் பேரண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளவு எஃபர்ட் எடுத்து பிள்ளைகளுக்கு பிரயாசங்களை மேற்கொண்டு செய்கிறார்கள். அப்போ இந்த பிள்ளை ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போச்சு, யூனிஃபார்ம் போட்டுட்டு போச்சு, நேரத்துக்கு போச்சு, சாப்பாடு கொடுத்து அனுப்பணும், புத்தகம் கொடுத்து அனுப்பணும், ஃபீஸ் கட்டணும், எல்லாம் பண்ணோம். ஆனால் பிள்ளை படிச்சுதா? அது எப்போ தெரியும்னா, வருஷ முடிவில் நடைபெறுகிற பரீட்சையின் ரிசல்ட் சொல்லும். பார்க்கும்போது எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் ஒரே நேரம் தான் பள்ளிக்கூடம் போகுது, எல்லா பிள்ளைகளும் ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டு போகுது, எல்லா பிள்ளைகளும் புத்தக மூட்டைகளை சுமந்து கொண்டு செல்லுகிறது, எல்லாம் கரெக்டாக போகுது. ஆனால் இதனுடைய சரியான ஒரு ரிசல்ட்டு, நல்லா படிக்கிறாங்களா என்ற ரிசல்ட்டு டெஸ்ட் இல்லாமல், பரீட்சை இல்லாமல், எக்ஸாம் இல்லாமல் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ பரீட்சை என்பது, டெஸ்ட் என்பது, சிக்ஷை என்பது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் ஒரு ஆண்டு ஃபுல்லாக நாம் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு உண்மையாகவே பதில் கிடைச்சிருக்கா என்ற ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சை இருக்கோ, அதுபோலவே வாழ்க்கைகள் பல நேரங்களில் நமக்கு டெஸ்ட் விற்குது, எக்ஸாம் விற்குது. சில பேரண்டெல்லாம் போய் சண்டை போடுறாங்க, டெஸ்ட் வைக்க மாட்டீங்களாமே பிள்ளைங்களுக்கு, எக்ஸாம் வைக்க மாட்டீங்களாமே, ஒய் 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 ஒய். ஆனால் வாழ்க்கையில் கர்த்தர் மேலே தூக்கி போடுறது, ஏன் தான் சோதிக்கிறாரோ, ஏன் தான் டெஸ்ட் வருதோ. கவனிங்க, பரீட்சையும் உபத்திரவமும் டெஸ்ட்டும் எக்ஸாமும் கர்த்தர் வைக்கிறாரு நான் சொல்லலை. ஏன்னா வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது, யாக்கோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில், தேவன் ஒருவனையும் ஒரு காலும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ எப்படி சோதனை வருது? அவனவன் தன் தன் சுய இச்சையினால், கவனக்குறைவினால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ யாரெல்லாம் சோதிக்கப்படுறா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மனுஷனாக இருந்தா கண்டிப்பாக சந்தேகமே இல்லை வரும். யாருக்கு வராது? மரக்கட்டைக்கு வராது. ஏ, அது கூட வருதுங்களா? போட்டு அடின்னு அடி அடிக்கிறோமே. சொல்லுங்கள், மனுஷனாக இருந்தா டெஸ்ட்னு ஒன்று, பரீட்சைன்னு ஒன்று, அது வாழ்க்கையின் அனுபவத்தில் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் மீட்கப்படுகிற பிள்ளைகளுக்கு வருகிற பரீட்சைக்கும் மற்றவர்களுடைய வாழ்வுக்கு வரக்கூடிய பரீட்சைகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. என்னன்னா, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்வில் வரக்கூடிய பரீட்சையும் டெஸ்ட்டும் எதை காண்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே காண்பித்து கொடுக்குற ஒரு கண்ணாடி. ஊழியம் இங்கு சபை ஆரம்பித்து 12 வருடங்கள், 13வது வருஷத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். சபை ஆரம்பித்த நாள்லேருந்து பலர் இங்கே இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சபை உருவாரத்துக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்களாம் இங்கே இருக்கீங்க. அப்போது இத்தனை வருஷம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறீங்க, இதில் நீங்கள் உண்மையாக இருந்து இருக்கீங்க அப்படின்றது எப்போ தெரியும் தெரியுங்களா? உங்கள் லைஃப்பில் வர டெஸ்ட்டு சொல்லிடும், பரீட்சை சொல்லிடும், சோதனைகள் சொல்லிடும், உபத்திரவங்கள் சொல்லிடும். இஸ்ரவேல் மக்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சோப லட்ச மக்கள், எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றார், உங்க எல்லாருக்குமே கட்டாத வசதியான பெரிய வீடுகள், நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், எல்லாருக்கும் கொடுக்கிறார், பச்சபாதமே இல்லை.
நான் கேட்குறேங்க, வாழ்க்கையில் இதை விட வேற நமக்கு என்ன வேணும்? பக்கத்தில் பார்த்துக்கலாம், இதை விட வேற என்ன வேணும்? இது போதும், இது போதுமே. கட்டாத வசதியான பெரிய வீடு, நட்டாத தோட்டத்துறவு, வெட்டாத நீர்வளம், தேசமே பாலும் தேனும் ஓடுகிற செழுமையும் வளமுமான ஒரு தேசம், இதை விட வேற என்ன வேணும்? எல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் லட்சோப லட்சம் மக்கள் இந்த வார்த்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுதே பாதி பேர் கட்டாத வசதியான பெரிய ஊடம், மோசை பிரசங்கம் பண்ணுறார், மக்கள் கூட்டு கூட்டமாக பேசிக்குதுங்க, நட்டாத தோட்டமா இவ்வளோ பேருக்கு கிடைக்குமா? கொஞ்சம் முறுமுறுக்குதுங்க, கொஞ்சம் அவிசுவாசமாக இருக்குதுங்க, கொஞ்சம் வந்து ஏமாத்த வேலை பண்ணுதுங்க. ஆனால் கொஞ்சம் மட்டும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், வாயால் சொன்னதை நிறைவேற்றுவார், கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னு ஒரு கூட்டம். இந்த எல்லா கூட்டமும் ஒன்றா இருக்கு. பள்ளிக்கூடத்தில் முட்டை வாங்கிறது, 110 மார்க் வாங்கிறது, 115 மார்க் வாங்கிறது, 30 மார்க் வாங்கிறது, 70 மார்க் வாங்கிறது, 100க்கு 100 வாங்குற, 100க்கு 100 மார்க் வாங்குற எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு வருஷம் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இங்கேயும் அப்படி தான் உட்காந்துருக்கோம் எல்லாரும், ஒரே ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒன்றா தான் இருக்கும். ஆனால் பரீட்சை காண்பிக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு பரீட்சை வருது. என்ன பரீட்சை? கரெக்டாக கானான் தேசத்துக்குள்ளே என்ட்ராகும் போது உள்ளே பார்த்துட்டு வந்த களவாளி வயக 10 பேர் சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, நமக்கெல்லாம் வாய்க்கவே வாய்க்காது அப்படின்னு சொல்லுகிற அந்த பரீட்சையிலே 2 கோத்திரம் மாத்திரம் எழும்பி நிற்கிறது. நீங்கள் சொல்வதை அல்ல, கர்த்தருங்களுக்கு சொன்னதையே நாங்கள் நம்புவோம். 1000 ராட்சதர்கள் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம், ஆண்டவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது. நிச்சயமா அந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்ள நாங்கள் பிரவேசிப்போம், அது எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் பெறுவோம் அப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு 2 சந்ததி, யோசுவா காலிப் சந்ததி, அவங்க மட்டுமே போனாங்க, அந்த டெஸ்ட்ல தேறினாங்க. மற்றது எல்லாமே சொல்லுங்க, போயிட்ட கேஸ். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா சுத்த தமிழில் பூட்ட கேஸு, சென்னை லாங்குவேஜில். இந்த தாவீது எப்போ பார்த்தாலும் பாடுறார், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா கூட, கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேனின் வாழ்வினிலே, நம்மளும் அப்படி தான் பாடிட்டே இருப்போம். எப்பவுமே பாடுறார், எப்பவுமே துதிக்கிறார், எப்பவுமே ஆராதிக்கிறார். ஆனால் அவருக்கு வந்தது பாருங்க ஒரு டெஸ்ட்டு. அந்த ஆராதிக்கிற, துதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை தேடுற அந்த ஆராதனை வீரனுக்கு எதிராகத்தான் ஒரு கோலியாத் வந்தான். பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, நல்லா ஆராதிக்கிறீங்களா, நல்லா மகிமைப்படுத்துறீங்களா, கண்டிப்பாக கோலியாத் வருவான். கர்த்தருடைய நாளில் இப்படி ஒரு அபசகுணமாக பேசுறீங்க, இது அபசகுணம் இல்லைங்க, இதுதாங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஆபத்துகளை கண்டு மறைவது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. ஆபத்துக்கு முன்னாடி இருந்து அக்னி சூளையில் நடந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்ஜிக்கிறவன் தாங்க விசுவாசி. துன்பங்களை பார்த்து முதுகு காட்டி ஆண்டவரை விட்டு ஓடி போகிற பின்மாற்ற குணம் அல்ல. தப்பு விச்சாலும் தப்பு விக்காம போனாலும் நாங்கள் ஆராதனை விட்டு விலக மாட்டோம். அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு விரி, அதுதான் பரீட்சைக்கு உதவும். பரீட்சைக்கு உதவும். இந்த க்வெஸ்சன் ஆன்சர் எக்ஸாமில் வருதோ இல்லையோ நான் படிக்க போகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்க பாருங்க 100க்கு 100 எடுக்கும். சில பிள்ளைங்க பாருங்க பொறுக்கி பொறுக்கி எடுக்கும், இது வராது, இது தேராது, இது வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா படித்ததெல்லாம் வராது. எவ்வளோ அனுபவம் பேசுது பாருங்க, படிக்காததெல்லாம். ஆனால் சில பிள்ளைங்க இருக்கு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பு வச்சாலும் தப்பு வைக்காம போனாலும் எக்ஸாமில் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் ஆராதிப்போம். அப்படி ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்குதுங்க பாருங்க, படிக்குது பாருங்க, அந்த பிள்ளை வரங்க 100க்கு 100.